வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். மழை பாதித்த டெல்டா பகுதிகளுக்கு 1 வாரத்தில் நிவாரணம் வழங்கப்படும், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. முடிவுக்கு வருகிறதா அதிமுக பொதுக்குழு வழக்கு விவகாரம், இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். அன்பு ஜோதி ஆசிரம விவகாரம், மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. சாதி பாகுபாட்டிற்கு தடை, மசோதா நிறைவேற்றியது அமெரிக்காவின் சியாட்டில் நகரம். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். டெல்டா மாவட்டங்களில் பருவம் தவறி பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1 வாரத்திற்குள் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திமுக பிரமுகர் பாலசுப்பிரமணியன் இல்ல திருமண விழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தி வைத்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு மாநிலங்கள் நாடுகளுக்கு சென்றிருந்தாலும் திருவாரூர் வந்துள்ளது இனம் புரியாத மகிழ்ச்சி என்று பெருமிதம் தெரிவித்தார். விவசாயிகளுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர், இந்த ஆண்டும் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். மேலும் அனைத்து துறை சார்ந்த நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை பெற்று நிதிநிலை அறிக்கை தயார் செய்து வருவதாகவும் கூறினார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் 85% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக கூறிய முதலமைச்சர், மீதமுள்ள 15% வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் 5 ஆண்டுகள் காத்திருக்க தேவையில்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட திட்டங்கள் முடியாத சூழலில் இருந்தால் அதை நேரில் தெரிந்து கொள்ளவே முதலமைச்சரின் கள ஆய்வு திட்டம் தொடங்கப்பட்டதாக ஸ்டாலின் தெரிவித்தார். திருமண நிகழ்வை தொடர்ந்து மன்னார்குடியில் 26 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள ஒருங்கிணைந்த புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் எத்தனையோ மாவட்டங்களுக்கு, எத்தனையோ பகுதிகளுக்கு, ஏன் எத்தனையோ மாநிலங்களுக்கு, ஏன் சில வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நான் பெற்றது உண்டு. ஆக அப்படிப்பட்ட வாய்ப்பை பெறுகிற போது எனக்கு ஏற்படாத மகிழ்ச்சி, பெருமை, பூரிப்பு, புலங்காகித உணர்வு இந்த 2 நாட்களாக இந்த திருவாரூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுகிற போது என்னையே அறியாமல் ஒரு கம்பீரமாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய தலையாமங்கலம் பாலு அவர்கள் பேசுகிற போது சொன்னார், உணர்ச்சியோடு இருக்கிறேன், பேச முடியலன்னு. அதே நிலைதான் இப்ப எனக்கு. ரெண்டு நாட்களாக மக்கள் ஆர்வத்தை, மக்களுடைய எழுச்சியை, தந்த வரவேற்பை நான் பார்க்கிற போது நானும் பேச முடியாமல் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். அவர் பேசுகிற போது சொன்னார், நம்முடைய சகோதரர் தலையாமங்கலம் பாலு அவர்கள் பேசுகிற போது சொன்னார், பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக தான் முன்னால ஒரு நன்றி தெரிவித்து ஒரு போர்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை படிச்சு காண்பித்தார். வந்த உடனே நானும் படித்தேன். அவர் பேசுகிற போதும் குறிப்பிட்டு சொன்னார், நீங்க வந்தது எனக்கு பெருமை, என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறீங்க. தலையாமங்கலம் பாலு இவர்கள் இல்லத்தில் நடக்கிற திருமணத்துக்கு வருவதுதான் என்னுடைய தலையாய கடமை. தேர்தல் நேரத்தில் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை எந்த அளவுக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம், நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அறிவித்த அத்தனை திட்டங்களை நிறைவேற்றி விட்டோம் என்று ஒரு தவறான கருத்தை பதிவு செய்ய நான் விரும்பல. அதைத்தான் நம்முடைய முத்தரசன் அவர்களும் பேசுகிற போது சொன்னார், 5 வருஷங்கிறதுனால 5 வருஷம் பொறுத்திருங்கன்னு சொல்ல வரல. மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்களையும் விரைவில் நிறைவேற்றக்கூடிய ஆட்சியாகத்தான்
இந்த ஆட்சி இருக்கும். காரணம், இன்றைக்கு உங்களை நம்பி உங்களுடைய அன்போடு இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் யார் என்று கேட்டால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதிமுக பொதுக்குழு வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளதால் அதிமுக பொதுக்குழு வழக்கு முடிவுக்கு வருகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னை வானகரத்தில் கடந்த ஆண்டு ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். இந்த கூட்டத்தை செல்லாது என அறிவிக்க கோரி ஓ பன்னீர்செல்வம், பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பொதுக்குழு செல்லாது என தீர்ப்பளித்தார். இதனைத் தொடர்ந்து இபிஎஸ் தரப்பினர் மேல்முறையீடு செய்ததில் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வழக்கு மாற்றப்பட்டது. அதில் பொதுக்குழு கூட்டம் செல்லும் என தீர்ப்பளிக்கப்பட்டது. பின்னர் ஓபிஎஸ் தரப்பினர் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இதன் மீதான வாதங்கள் ஏற்கனவே நடைபெற்ற நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதனால் அதிமுக பொதுக்குழு வழக்கு முடிவுக்கு வருகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமம் விவகாரத்தில் 6 காலத்திற்குள் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த அன்புஜோதி இல்ல ஆதரவற்றோர் மற்றும் மனநல காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த முதியோர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டதாகவும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் பல புகார்கள் வெளியாகிறது. இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்டம் கெடார் காவல் நிலையத்தில் 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அன்புஜோதி ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டிருந்த திருப்பூரை சேர்ந்த முதியவர் ஜஃபருல்லாவை காணவில்லை என அவரது மகன் அண்மையில் புகார் கொடுத்துள்ளார். இதற்கு காப்பகத்தினர் சரியான பதில் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜஃபருல்லாவை மீட்டு தர கோரி நீதிமன்றத்தில் அவரது மகன் ஆட்கொணர்வு மனு அளித்துள்ளதால் அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரமத்திற்கு சீல் வைக்கப்பட்டு ஆசிரம நிர்வாகி ஜூஃபின் பேபி உட்பட 9 பேரை கெடார் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்ட 200 மேற்பட்டோர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் இந்த வழக்கை தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டார். இதையடுத்து சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த வழக்கின் விவரங்கள் அனைத்தையும் பெற்று விசாரணையை தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அன்புஜோதி ஆசிரமம் தொடர்பாக 6 காலத்திற்குள் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்கா சியாட்டில் நகர்மன்றத்தில் சாதிய பாகுபாட்டை தடை செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அமெரிக்காவில் சாதிய பாகுபாட்டை தடை செய்த முதல் நகரமாக சியாட்டில் நகரம் உருவெடுத்துள்ளது. அந்நகர கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பின்படி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தை முன்மொழிந்த சியாட்டில் நகர் கவுன்சிலர் ஷாமா சாவந்த் சாதிய பாகுபாட்டிற்கு எதிரான இந்த போர் அனைத்து ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போர் என தெரிவித்தார். மேலும் இந்த சட்டத்தை ஆதரிப்பவர்கள் அமெரிக்காவில் சாதிய பாகுபாடு அதிகரிக்காமல் இருக்க இந்த சட்டம் மிக முக்கியமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய ஷாமா, சாதிய பாகுபாடு மற்ற நாடுகளில் மட்டும் இல்லை, அமெரிக்காவிலும் உள்ளது என்றும், தென் ஆசிய அமெரிக்கர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் அவர்களது அலுவலகங்களில் சாதிய பாகுபாட்டால் பாதிக்கப்படுகின்றனர் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கையை எதிர்த்த சில இந்து அமெரிக்க அமைப்பினர் ஏற்கனவே அமெரிக்கா இதுபோன்ற பாகுபாட்டை தடை செய்துள்ளது எனவும் தனியாக ஒரு சட்டம் தேவையில்லை எனவும் தெரிவித்தனர். மேலும் இந்து அமெரிக்க அமைப்பினர் வெளியிட்டுள்ள கடிதத்தில் இந்த சட்டம் ஒரு சமூகத்தினர் பூர்வீக நாடு மற்றும் பாரம்பரியத்தின் பெயரால் குறிவைக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். வாஷிங்டன் நகரில் 2% இந்திய அமெரிக்கர்கள் உள்ளதாகவும் அவர்கள் மத்தியில் சாதிய பாகுபாடு நிலவுவதாக ஆதாரம் இல்லை எனவும் தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது விவசாயத்திற்கு என பொறுப்பேற்ற உடனே தனி பட்ஜெட் அறிவித்ததாகவும், விவசாயிகளையும் வணிகர்களையும் பொதுமக்களையும் சங்கத்தையும் கலந்து ஆலோசித்து அறிவிக்கப்படும் தெளிவான பட்ஜெட்டை தமிழக அரசு அறிவித்ததாக கூறினார். அடுத்த ஆண்டும் 2வது ஆண்டாக விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் அறிவிக்கப்படும் என தெரிவித்த முதலமைச்சர், கடந்த மாதம் தொடர் மழையின் காரணமாக அறுவடை பாதிக்கப்பட்ட பயிர்கள் கணக்கெடுப்பு பணி நிறைவடைந்ததாகவும், 1 பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வங்கிக் கணக்கில் தொகை வரவு வைக்கப்படும் என்றார். மேலும் தமிழக அரசு பொறுப்பேற்றது முதல் தேர்தல் வாக்குறுதியை தீவிரமாக நிறைவேற்றி வருகிறது என தெரிவித்தார். திடீரென பெய்த மழையால் ஏற்பட்ட சேதாரத்தை பற்றி எடுத்து சொன்னார். அதனால் விவசாயிகள் எந்த அளவிற்கு
துன்பத்திற்கு துயரத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்பதை நாம் மறைக்கல. அதனால்தான் உடனடியாக ஈரோட்டில் இன்றைக்கு இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருந்தாலும், அந்த தேர்தல் பணியில் சில அமைச்சர்கள் ஈடுபட்டு இருந்தாலும், நமக்கு உடனடியாக தேவை அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்கிட வேண்டும். விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே உடனடியாக நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாகை, திருவாரூர், அதேபோல் மயிலாடுதுறை, கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு நீங்கள் உடனடியாக செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டு, உடனடியாக 2 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் பார்த்தார்கள். விவசாயிகளிடத்தில் போய் பேசினார்கள். நிவாரணம் என்ன வேண்டும் என்பதை பற்றி ஆய்வு நடத்தினார்கள். அதிகாரிகளோடு சென்று அந்த பணியை நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு நாம் ஒன்றிய அரசுக்கு முறையாக கடிதம் எழுதினோம். இப்ப என்ன நிலை? கணக்கெடுக்கக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று இப்பொழுது டேட்டா என்ட்ரி பண்ண தொடங்கியாச்சு. இப்ப சொல்றேன், இன்னும் 1 வாரத்தில் அந்த நிவாரண தொகை உங்கள் வங்கியில உடனடியாக வரவு வைக்கப்படும் என்பதை உறுதியோடு நான் சொல்ல வருவேன். இலவச திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளுக்கு அரை சவரன் தங்கம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இலவச திருமணம் செய்து வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் அறநிலையத்துறை மூலம் கோவில்களில் இலவச திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளுக்கு அரை சவரன் தங்கம், சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச திருமணத்திற்காக செலவு 20,000-50,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சநதிக்குளம் கிழக்கில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் ஒன்றிய சிறப்பு பேரவை நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த பஞ்சநதிக்குளம் கிழக்கில் மாரியம்மன் ஆலய திருமண மண்டபம் அமைந்துள்ளது. இங்கு விவசாய தொழிலாளர்கள் சங்க ஒன்றிய தலைவர் கே வைத்தியலிங்கம் தலைமையில் மாநில விவசாய தொழிலாளர் சங்க ஒன்றிய சிறப்பு பேரவை கூட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலையை 200 நாளாக உயர்த்திடவும், 1 நாள் ஊதியமாக 600 ரூபாய் வழங்கிட கோரியும் வலியுறுத்தப்பட்டது. இப்பேரவையில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிபிஐ மாவட்ட செயலாளர் சிவகுரு பாண்டியன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர். மேலும் முக்கிய பொறுப்பாளர்கள் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விவசாயிகள் அனைவருக்கும் ஏற்க 35,000, மாநில அரசு, தமிழக அரசு தாமதப்படுத்தாது, தாமதப்படுத்தாது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட நெற்கதிருக்கு 35,000. மருத்துவ மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட ஐடி பெண் ஊழியர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் வீரபாண்டி பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா என்பவர் ஐடி ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவரது உறவுக்கார பெண் ஒருவர் MBBS படித்து வருகிறார். இந்த நிலையில் இவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கௌசல்யா தனது அந்த உறவுக்கார பெண்ணை பழிவாங்க திட்டமிட்டுள்ளார். இதையடுத்து உறவுக்கார பெண்ணின் நண்பரான தொண்டாமுத்தூரை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் உடன் நட்பை ஏற்படுத்தி கொண்ட நிலையில் பாலகிருஷ்ணன் அந்த பெண்ணை புகைப்படம் எடுத்து கௌசல்யாவிற்கு சமூக வலைதளம் மூலம் அனுப்பி வைத்திருக்கிறார். புகைப்படத்தை பெற்றுக்கொண்ட கௌசல்யா அதனை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார். இந்த ஆபாச புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் உறவினர்களுடன் சென்று கோவை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கௌசல்யா, பாலகிருஷ்ணன் ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கருத்து வேறுபாட்டால் உறவுக்கார பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றிய ஐடி பெண் ஊழியர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த நபர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை கொட்டாம்பட்டி அருகே நடைபெற்ற சமத்துவ மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே மங்களாம்பட்டி கிராமத்தில் உள்ள கண்மாயில் சமத்துவ மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இந்த கண்மாயில் ஆண்டுதோறும் சிவராத்திரி திருவிழாவை தொடர்ந்து கிராம மக்கள் மீன்பிடி திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். இதில் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக மீன்களை பிடித்து சென்றனர்.
திருவள்ளூர் அருகே அதானி துறைமுக பயன்பாட்டிற்காக சாலை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் புதுவாயில் அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையை பழவேற்காடு மார்க்கமாக அதானி துறைமுகத்திற்கு செல்ல தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நான்கு வழி சாலை அமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட சின்னக்கவனம் கிராமத்தில் உள்ள சுமார் 500 மேற்பட்ட வீடுகள், வணிக நிறுவனங்கள், 5 கோவில்கள் ஆகியவற்றை இடித்து தள்ளிவிட்டு நான்கு வழி சாலை இணைப்பு மேம்பாலம் அமைப்பதற்காக அங்குள்ள குடியிருப்பு வாசிகளை உடனடியாக காலி செய்யுமாறு வருவாய்த்துறையினர் மூலம் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வரும் வீடுகளை காலி செய்ய முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் புதுவாயிலிருந்து ஏலியம்பேடு சின்னக்கவுனம் இடையே பல ஏக்கர் பரப்பிலான தரிசு நிலங்கள் இருப்பதாகவும் அதனை நான்கு வழி சாலையாக அமைக்க பயன்படுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்நிலையில் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்காததால் நான்கு வழி சாலை திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த வலியுறுத்தி பொன்னேரி பழவேற்காடு இடையே செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சின்னக்கவனம் வேணுகோபால் முதலியார்கள் வசித்து வராங்க. கிட்டத்தட்ட புதுவாயிலிருந்து பழையர்காடு வரை நாலு வழி சாலை அமைக்கணும்னு அதானிக்கு கவர்மெண்ட் செய்யறாங்க, அதனுடைய தனிப்பட்ட ஒரு நபருக்கு. ஆனா சின்னக்கவனத்துல நாலு வழி பாதை போட்டாக்கா எங்களுடைய வீடுகள் எல்லாமே போயிடும். வீடுகள் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 5 கோயில்கள் போயிடுது. 1-2 இல்ல, விநாயகர் கோயில், முருகர் கோயில், ஏழுமலையான் கோயில், லட்சுமியன் கோயில், இளையமன் கோயில், இப்படி கிட்டத்தட்ட 5 கோயில்களும் வேணுகோபால் கீழே ஒட்டின மாதிரியே போயிருக்கு. நாங்க நான்கு வழி சாலையை நாங்கள் வேணாம் சொல்லலை. ஊருக்கு நடுவே சின்னக்கவனத்தின் வேணுகோபாலனுடைய தெருவில் பக்கத்தில் ரெண்டு பக்கமும் ஊருக்கு வெளியே நான்கு வழி சாலை அமைக்கிறதுக்கு தாராளமான வழிகள் இருக்கு. அந்த பக்கத்தை நான்கு வழி சாலையை போட்டுட்டு போக சொல்லி இந்த அரசை நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ இந்த வீடுகள் இடிச்சிட்டுங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? ஏழை எளிய மக்கள் எங்கே போவாங்க? இந்த வீட்டை நம்பி இருக்கிறோம், ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பழமை வாய்ந்த இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகிறதுக்கு முடியாது. ரெண்டாவது, இந்த நிலைமைக்கு எங்களுக்கு வீடு கட்டுறது கூட அந்த அளவுக்கு சக்தியும் கிடையாது. நான் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டாலும் நானும் ஒருத்தன்றதுக்காக சொல்ல வேணும். கிட்டத்தட்ட இப்படியெல்லாம் நோய் நொடியுமெல்லாம் இருந்து நாங்கள் வீடு கட்டி இருக்கிற நேரத்தில் மறுபடியும் இந்த நான்கு வழி சாலையாக வீட்டை இடிச்சாக்கா எங்களால் எங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப நொடிஞ்சு போயிடும். அதனால் அரசுக்கும் இந்த அரசு செயல்படுத்துகிற அதானி அரசு அதானி குரூப்புக்கும் ஊருக்கு நடுவே சாலை வராமல் ஊருக்கு வெளிப்புறமாக நான்கு வழி பாதையை அமைக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி சாலை மறியலாக கொடுத்துருக்கோம். அரசாங்கத்தில் எல்லாரையும் சொல்லியிருக்கோம், அதிகாரி மூலமாக தகவல் தெரிவிச்சிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அதே நிலைமைக்கு வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறதுனால தான் இந்த இடத்துல இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நெல்லை மாவட்டம் சமூக ரங்கபுரம் அருகே கல்குவாரி குட்டையில் மூழ்கி தாய் மற்றும் 4 மாத கைக்குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமூக ரங்கபுரம் அருகே உள்ள கும்பிக்குளத்தை சேர்ந்த கண்ணன் என்பவர் அதே பகுதியில் வெல்டிங் கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி வளர்மதி சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக ராதாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வளர்மதியை தேடி வந்தனர். இந்நிலையில் கும்பிக்குளத்தில் செயல்பாட்டில் இல்லாத கல்குவாரி குட்டையில் வளர்மதி மற்றும் அவரது 4 மாத குழந்தையின் சடலம் மிதப்பதை பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தாய் மற்றும் குழந்தையின் உடலை மீட்டுள்ளனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கல்குவாரி குட்டையில் விழுந்து தற்கொலை செய்தது தெரியவந்தது. குடியாத்தம் அருகே வனத்துறை அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சைனகுண்ட வனத்துறை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாலுகா தலைவர் ரகுபதி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சாமிநாதன் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து யானைகளின் அட்டூழியங்களால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், மோர்தானா பகுதியில் செல்போன் டவர் அமைத்திட வேண்டும், மோடிக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் பிடி சங்க மாவட்ட பொருளாளர் சரவணன், தாலுகா தலைவர் சிலம்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேதாரண்யம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு குடிக்காணி குத்தகை சாகுபடிதாரர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு குடிக்காணி மற்றும் குத்தகைக்காரர்கள் சார்பாக மாவட்ட தலைவர் பாஸ்கரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பட்டாமனைகளுக்கு நடைமுறையில் இருந்த பழைய பத்திரப்பதிவு முறையே தொடர வேண்டும் எனவும், கோவில் நிலங்களில் குடியிருப்போருக்கு புதிய வாடகை முறையை அறநிலையத்துறை அமல்படுத்தி தங்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தனர். ஒவ்வொரு விவசாயிக்கும் நிலுவையாக பல லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளதால் தங்கள் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகி உள்ளதாகவும், இம்முறையை உடனடியாக நிறுத்தி பழைய முறையை அமல்படுத்த வேண்டி அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பி வி ராஜேந்திரன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். கோரிக்கை மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர் ஜெயராஜ் பவுனிடம் அளித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி வலியுறுத்தினர். பழனியில் மாரியம்மன் திருக்கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு திருக்கம்பம் சாட்டுதல் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உபகோவிலாக விளங்குவது மாரியம்மன் கோவில். இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மாசி திருவிழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை முகூர்த்த கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து தனியார் தோட்டத்தில் இருந்து மரம் ஒன்று வெட்டி எடுத்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. பின்னர் வையாபுரி கண்மாய் அரசமரத்து விநாயகர் கோவில் படித்துறையில் வைத்து திருக்கம்பம் அலங்கரிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சூழ 4 ரத வீதியில் வலம் வந்து மாரியம்மன் கோவில் முன்பு திருக்கம்பம் சாட்டப்பட்டது. இதையடுத்து நூற்றுக்கணக்கான பெண்கள் கும்மி பாடல்கள் பாடி வழிபட்டனர். சென்னை கொளத்தூரை சேர்ந்த 7 வயது சிறுவன் இன்லைன் ஸ்கேட்டிங்கில் 83 ஹூலா ஹூப் ஸ்பின்களை ஒரே நேரத்தில் நிகழ்த்தி கொண்டே ரூபிக் கியூபை செய்து சாதனை படைத்துள்ளார். கொளத்தூர் லட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் நித்யா தம்பதியினரின் மகன் கிரீஷ் ஆதித். 7 வயது சிறுவனான இவர் தனியார் பள்ளியில் 2 வகுப்பு படித்து வருகிறார். சிறுவன் அண்ணா நகரில் உள்ள தர்ஷன் அகாடமியில் ரூபிக் கியூப் அகாடமியில் 2 ரூபிக் பயிற்சி பெற்று வருகிறார். இந்நிலையில் 47.52 வினாடிகளில் இன்லைன் ஸ்கேட்டிங்கில் 83 ஹூலா ஹூப் ஸ்பின்களை ஒரே நேரத்தில் நிகழ்த்தி கொண்டே ரூபிக் கியூபை செய்து சாதனை படைத்தார். இவரது சாதனையை பாராட்டி ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனம் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. இதுகுறித்து பேசிய சிறுவன் கிரீஷ் ஆதித், இனிவரும் காலங்களில் தான் வில் அம்பு எய்தல், நீச்சல் உள்ளிட்ட துறைகளில் சாதனை படைக்குவதாக தெரிவித்துள்ளார். ஹூலா ஹூப் வித் கியூப் ஹேண்ட் ஸ்கேட் 5 கியூப்ஸ் நான் பண்ணேன். அட் த டைம் நான் 27 செகண்ட்ஸ். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டங்களில் அரசு பணிகளின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். உத்தரமேரூரில் உள்ள பெருநகர் கிராமத்தில் அரசு சார்பில் 11,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. இதன் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி, மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சுப்பிரமணியம் தலைமையிலான அரசுத்துறை அலுவலர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதேபோல் 2,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள முருங்கை கன்றுகள் பசுமை குடில், 8.73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பவர் பிளாக் சாலை, இளநகர் கிராமத்தில் நடைபெறும் சாலை பணி மற்றும் நெற்கலன் உள்ளிட்ட பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நிகழ்வின் போது மாவட்ட திட்ட இயக்குநர் கவிதா, ஊரக வளர்ச்சி திட்ட செயற்பொறியாளர் ராஜராஜன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 744 பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் 3.80 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலூர் அருகே உள்ள கீழையூரில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு தலைமை தாங்கிய மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் 744 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் இலவச வீட்டுமனை பட்டா, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற விதவை உதவித்தொகை, கால்நடை பராமரிப்பு உதவித்தொகை என 3,80,41,339 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் பனிப்பொழிவால் முருங்கை விவசாயம் பாதிக்கப்பட்ட நிலையில் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பது குறித்த பயிற்சி விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது.
கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சிற்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கரில் முருங்கை விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் நிலவும் கடும் பனி மூட்டத்தால் முருங்கை விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வேளாண் அதிகாரிகளுக்கு விவசாயிகள் புகார் அளித்தனர். இதனை அடுத்து வேளாண் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட முருங்கை தோட்டத்தை பார்வையிட்டனர். இந்நிலையில் வேளாண் துணை இயக்குநர் கலைச்செல்வி தலைமையில் ஈசனத்தம் பகுதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் உழவர் பயிற்சி நிலையத்தின் கிராம அளவிலான பண்ணை மகளிர் மற்றும் ஆடவருக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானி திரவியம் விவசாயிகளுக்கு பாதிப்பிலிருந்து நீங்குவதற்கான பயிற்சி அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பனிப்பொழிவு காலகட்டத்தில் முருங்கை தோட்டத்தில் தேயிலை கொசுக்கள் அதிகம் காணப்படும் என்றும் இதனை சோலார் விளக்கு பொருட்களை வைத்து அழிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஈசனத்தம் பகுதியில் முருங்கையில் வந்து முக்கியமான ஒரு பயிராக இருக்குது. இந்த பயிரில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து தேயிலை கொசு நாவாய் பூச்சி அப்படிங்கிற ஒரு பூச்சியோட தாக்கம் சமீப காலங்களில் கொஞ்சம் அதிகமாக தாக்குதல் இருக்கிறதன் காரணமாக நம்முடைய வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை அவர்களோடு இணைந்து விவசாயிகளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு பயிற்சி, இதை எப்படி நம்ம வந்து இயற்கை முறையில் மேலாண்மை செய்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி நடைபெறுகிறது. தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி விவசாய பாசனத்திற்காக சின்னாறு அணையில் இருந்து தண்ணீர் திறந்து வைத்தார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பஞ்சப்பள்ளி கிராமத்தில் உள்ள சின்னாறு அணை கடந்த 4 மாதத்திற்கு முன்பு நிரம்பியது. இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன் பேரில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி விவசாய பாசனத்திற்காக கால்வாய் வழியாக வினாடிக்கு 30 கன அடி தண்ணீரை திறந்து வைத்து மலர் தூவினர். இதில் பழைய ஆயக்கட்டு 5 ஏரிகளுக்கும் புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு 90 நாட்களுக்கு திறக்கப்படும். இதன் மூலம் பஞ்சப்பள்ளி, பெரியானூர், போடிக்குட்டப்பள்ளி, அத்திமுட்லு, மாரண்ட அள்ளி, கொலசன அள்ளி உள்ளிட்ட கிராமங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். மழை பாதித்த டெல்டா பகுதிகளுக்கு 1 வாரத்தில் நிவாரணம் வழங்கப்படும், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. முடிவுக்கு வருகிறதா அதிமுக பொதுக்குழு வழக்கு விவகாரம், இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். அன்பு ஜோதி ஆசிரம விவகாரம், மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. சாதி பாகுபாட்டிற்கு தடை, மசோதா நிறைவேற்றியது அமெரிக்காவின் சியாட்டில் நகரம். இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.